அப்ப ஒரு அது இல்லாத நம்ம சிந்தனையே இல்லாதப்போ சில டைம் நம்ம சிந்தனை இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா, அமைதியா நடந்துட்டு இருக்கிறோம் என்ன அங்கேயும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம், அல்லது ஒரு சின்ன குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைக்கு இன்னும் நல்லா லாங்குவேஜ் டெவலப் ஆகல திங்கிங் வரலன்னா அவங்க பிரசன்ஸ்லயே இருக்கிறாங்க இல்லையா. இல்ல எப்படினாலுமே ஒரு தாட் அங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கும், தாட் அது குழந்தையா இருந்தாலுமே கூட அது லெவல்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கும். ஒரு அனிமலுக்குமே கூட ஒரு வகையான தாட் இருந்துட்டு தான் இருக்கும், ஏன்னா அது வந்து மனதினுடைய ஒரு வைப்ரேஷன், நம்ம தாட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை மனதினுடைய வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன்ல வந்து மெமரி கலக்கும் பொழுது மெமரியோட சேர்ந்த ஒரு இது வந்துடுது, அதனால மெமரி கலக்க ஒவ்வொரு இதுமே வந்து ப்ரீவியஸ் அக்கேஷன்ஸ் எல்லாமே பழையபடி மெமரியா ரிஜிஸ்டர் ஆகி புதுசா ரீப்ளை பண்ணிருது. அதனால அது வந்து ஒரு ஒரு அனிமல்ஸா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் ஒரு பிறந்து கொஞ்சம் நேரம் ஆகவே மெமரி ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும், அது மெமரி ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும், அது தாட்டினுடைய தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுல வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்ப நான் தூங்க போற வரைக்கும் கொஞ்சமே காசு வந்துட்டு இருக்குங்க அப்படின்னா இந்த மூச்சுங்கிற ஒருத்தனையா நம்மளுக்கு வந்து பர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், பிரசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிரசன்ஸ்லதான் இருக்கான்னு சொல்றாரு. அப்புறம் ஜேகே கூட சாய்ஸ்ல அவேர்னஸ் சொல்றாங்க, அப்ப அவேர்னஸ்ல தாட் இல்லை, அதனால இந்த பிரசன்ஸ் அல்லது அவேர்னஸ் இந்த ரெண்டுமே தாட் இல்லாத ஸ்டேட் இல்லைங்களா? இல்ல அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது எப்படி சொல்லி சொன்னா நமக்கு எதுவா இருந்தனாலுமே பேசிக்கலா உள்ள நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. இப்ப நம்ம தாட்டுங்கிறதே மெமரி பிளஸ் கான்சியஸ்னஸ் தானே, மெமரியும் கான்சியஸ்னஸும் சேர்ந்ததுக்கு பேர் தான் தாட்டுங்கிறது. வேற கான்சியஸ்னஸ்ங்கிறது தனியாகவும் தாட்டுன்னு தனியாகவும் ஒண்ணுமே அப்படி கிடையாது, எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான். தாட்டுங்கிறதே ஒரு கான்சியஸ்னஸ் தான், அந்த கான்சியஸ்னஸும் மெமரியும் இருக்கு கான்சியஸ்னஸும் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கு. அதுல வந்து நம்ம அந்த வெறும் கான்சியஸ்னஸ் சொல்லி ஒண்ணுமே கிடையாது, அது இருக்குது ஆனா இருந்தாலும் அதை நம்ம ரெகனைஸ் பண்ணவே முடியாது. அது அது தாட் ஃபார்முக்கு வரும்பொழுதுதான் அதனுடைய பிரசன்ஸே தருது. அந்த கான்சியஸ்னஸ் தான் எமோஷனாகவும் வருது, அந்த கான்சியஸ்னஸ் தான் தாட்டாகவும் வருது, எல்லாம் ஏதோ ஒரு ஷேப் எடுத்துருது. அந்த ஷேப் எடுக்கிறதுனாலதான் அந்த அந்த பிரசன்ஸுங்கிறதோ அந்த அவேர்னஸ்ங்கிறதோ நமக்கு தெரிய வருது. அந்த பியூர் அவேர்னஸ் வந்து அது இருக்கிறது தெரியாம இருக்கும். இப்ப நம்ம நாக்குங்கிறது வந்து ஒரு ஒரு அவேர்னஸோட தான் இருக்கு, அந்த அது வந்து இருக்கிற தெரியாம இருக்கும். நீங்க எதையாவது ஒரு ஸ்வீட்டையோ அல்லது ஒரு எதையாவது உணவையோ நீங்க போட்டீங்கன்னு சொன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருது, அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் நமக்கு அப்பந்தான் நாக்கு இருக்கிறதே தெரியும், அது வரைக்கும் நாக்கு இருக்கிறதே தெரியாது. எதையாவது ஒரு டேஸ்ட் ஃபார்மேஷன் வரும்பொழுதுதான் அந்த உணர்ச்சி வரும்பொழுதுதான் நமக்கு அது இருக்கிற ஃபங்க்ஷனே தெரியும். அதே மாதிரி ஒரு மன உணர்ச்சியா இருக்கட்டும், வேற ஏதாவது எமோஷனா இருக்கட்டும், தாட்டா இருக்கட்டும், அது ஒரு ஷேப்புக்கு வரும்பொழுதுதான் அந்த பேசிக்கலா இருக்கக்கூடிய அந்த பிரசன்ஸ்ங்கிறதோ அவேர்னஸ்ங்கிறதோ செயல்படுது. வெறும் அவேர்னஸ் சொல்லி அது நம்ம இருந்தாலுமே கூட அதை நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. அதனாலதான் அந்த அவேர்னஸ் வந்து ஆன்மான்னு சொல்றது, அந்த அதான் ஆன்மாவை தான் ஆன்மா வச்சு அறிய முடியுங்கிறது, நாம யாருமே அதை அறிய முடியாதுன்னு சொல்ற காரணம் அதுதான். அதுவே அது வந்து அது இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு தெரியறது வந்து அது ஏதோ ஒரு ஃபார்முக்கு வந்தா தான் நமக்கு தெரியும், தாட்டா வரணும் இல்லைன்னா பாடிலி கான்சியஸா வரணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு எமோஷனா வரணும், அப்படி இருந்தா தான் அது நமக்கு தெரியும். இப்போ நம்ம அறிவியல்லையா நம்ம எல்லாமே ரிசர்ச் பண்றாங்க, ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்றாங்க, நம்ம டிஎன்ஏ லெவல் போறாங்க, அப்புறம் நிலவு போயாச்சு, நீங்களும் அடிக்கடி சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் வந்து சயின்ஸா கொண்டு வரலாங்க பண்ண முடியும், அல்லது ஒரு தாட்டுங்கிறது கூட எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இன்னும் தெரியல. சில மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம எப்படி அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் போகுது பிரெயின்குள்ள, அந்த பிளட் ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கறத வச்சு அவங்களால கொஞ்சம் படம் மாதிரி ஒரு ஈசிஜி மாதிரி எடுக்க முடியும் இல்லையா? ஆனா அறிவியலா எனக்கு ஒரு தாட் இருக்கு அது இந்த மாதிரி தான் இருக்கு அதுல நான் அப்படிங்கறது வந்து எப்பவுமே இருப்பான் அப்படிங்கறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இல்ல நாம ஃபீல் பண்றோம்ல, நாம ஃபீல் பண்றது வந்து இப்போ எனக்கு வருத்தம் வருது பயம் வருதுன்னு சொல்லிச்சுன்னா எப்படி எந்த மிஷின் வச்சு பாப்பீங்க? நான் ஃபீல் பண்றது சொல்றோம் அவ்வளவுதான், அதை நம்ம அந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து ஒரு டெரிவேஷனுக்கு வர வேண்டியதுதான். அப்படி வரும்பொழுது நம்ம நான் சொல்லி நம்ம ஒரு ஃபீல் பண்றோம், நான்கிறத ஃபீலிங் இல்லாம இல்ல எல்லாருக்குமே நான்கிற ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம அதை பத்தி ஒரு இமேஜ் நமக்கு வச்சிருக்கிறோம் நாம் எப்படிப்பட்டதுங்கிற மாதிரி, அதெல்லாம் மெமரியினுடைய மெமரியை மைனஸ் பண்ணிட்டோம்னா அங்க நான்கிறதே ஒண்ணு இல்லாம போயிடும். இப்ப நான்கிறதே வந்து மெமரியினால ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப அது தாட் எல்லாமே ஒரு மெமரியால உருவாக்கப்பட்டதுதான்.
அது மெமரியை நீட்டு சொல்ல வரும்போது தாட் ஃபார்ம்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அது மூமெண்ட் பை மூமெண்ட் நமக்கு ஏதோ ஒரு கிரியேஷன், ஏதோ ஒரு ஷேப், ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துட்டே இருக்கு. அந்த பிக்சர்ல நான்கிற அம்சமும் ஒரு பகுதியாக வந்துருக்கு. ஒரு நம்ம இப்ப உலகத்தில் 700 கோடி மக்கள்ல ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதருக்கு சொல்ல முடியும், ஆனா மிஷின்னால அதை ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? இல்ல அதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஏற்படலாம். மனதனுடைய தாட்டை கூட அப்படி படமா போடுற மாதிரி கூட என்ன மிஷின் வந்தாலும் வரலாம். அது தலைப்போக்கில் அப்படி டெவலப்மெண்ட் ஆகலாம். ஏன்னா நம்ம வந்து இப்ப எல்லாத்தையுமே வந்து அலையலையா போடுற மாதிரி காட்டுது. ஒரு பிக்சரா போடுற மாதிரி கூட மிஷின் வந்தாலும் வரலாம். நீ என்ன வந்து ஏதோ எப்பவுமே வந்து மெமரிங்கிறது ஒரு பிக்சரை காட்டுற மாதிரி தானே இருக்கும். அந்த பிக்சரை வந்து அது படமாவும் காட்டுற மாதிரி கூட ஒரு காலப்போக்கில் டெவலப்மெண்ட் ஆகலாம். இப்ப இன்னைக்கு இல்ல அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. சயின்ஸ்னாவே அது வந்து வெளி உலகத்தை பத்தி தாங்க. முதல்ல வந்து சயின்ஸோட வந்தது அந்த பூமி அப்படி இருக்கு, நிலாயம் அப்படி வருது, வெளியே இந்த மரம் செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு, அப்புறம் அதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம உபயோகிச்சுக்கலாம், எப்படி அதிகமா நாம உணவு வெளி உலகத்தை பத்தி தாங்க மெயினா. இது இது நாள் வரைக்கும் அதை போக்கஸ் பண்ணதெல்லாம். ஆனா அந்த ஸ்பிரிச்சுவலிசம் அப்படிங்கிற இந்த லைன் வந்து நம்ம உள்ள எப்படி போறோம், உள்ள என்ன நடக்குது, மனசுக்குள்ள என்ன நடக்குது, என்னோட மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் ஸ்பிரிச்சுவல் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனா சயின்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட். நீங்க எப்படிங்க இந்த வெளியிலேயே ஃபோக்கஸ் பண்ண ஒரு சயின்ஸை வச்சு நம்ம உள்ளயும் சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றீங்க? இல்ல இப்ப இது வந்து சைக்காலஜி வந்து சயின்ஸ்ல சேர்ப்பீங்களா இதுல சேர்ப்பீங்க? சைக்காலஜி சைக்காலஜிங்கிற ஆஸ்பெக்ட்ல கொண்டு வரோம். சைக்காலஜிக்கல்ங்கிற ஆஸ்பெக்ட்ல சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டா சைக்காலஜி மனதனுடைய இயக்கம்ங்கிறது சைக்காலஜிக்கு வந்துருது. அந்த மாதிரி அந்த இதில் அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய இதுகள் எப்படி மனதனுடைய பிஹேவியர் என்ன இருக்கு, இந்த எப்படி பிஹேவ் பண்றாங்கிற மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது இது ஒரு சயின்ஸ். இது நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து இப்ப மிஸ்டிக்கல் வேற, மிஸ்டிக்கலா நம்ம வந்து சயின்ஸ்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு காமனா நம்ம பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு ஆவி கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி நான் சொல்லலாம், அல்லது தெய்வம் கண்ணுக்கு தெரியுதுன்னு நான் சொல்லலாம். எல்லாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது. அப்ப அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு ஆவி கண்ணுக்கு தெரியுற மாதிரி சொல்லலாம், எனக்கே தெரியாம இருக்கலாம். இப்ப இது வந்து ஒரு காமன் ஃபேக்டர் கிடையாது. அதே நேரத்தில் இப்ப வந்து எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னா இதே மாதிரி வருத்தம் சிமிலரா அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த வருத்தம் ஏற்படலாம். ஒரு பாம்பை பார்த்தா எனக்கு பயன்படுற மாதிரி உங்களுக்கும் ஏற்படலாம். அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கிறத நம்ம சைக்காலஜின்னு சொல்றோம். அந்த சைக்கலாஜிக்கல் சயின்ஸா இதை நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே.